தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், அதாவது பாராமெடிக்கலுடைய கவுன்சிலிங் டேட்டு. பட் என்னென்னா, கவுன்சிலிங் டேட்டை பற்றி எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த கவுன்சிலிங் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும். அந்த டேட்டில் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போது என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு கவுன்சிலிங் அந்த ஷெடியூலை PDF ஃபைலில் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் ஷெடியூல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ இப்போ வந்து அந்த கவுன்சிலிங் டேட் என்னன்றது ஓரளவு நான் சொல்கிறேன். ஸோ எந்தெந்த ரேங்க்குள்ளே என்னென்ன கூப்பிட்ருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 9ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டேட்டில் தான் வந்திருக்கு, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து ஜென்ரல் கவுன்சிலிங். இப்போ வந்து 9ஆம் தேதி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வருது. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா டிசபிள் ஏபிள் ஸ்டூடெண்ட்டும், அதே போல் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இவங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9ஆம் தேதி காலையில் 9:30 ஆரம்பிக்குது. அதே போல் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் தேதி அடுத்த நாள் 10லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே வந்து நீங்கள் 13ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும் மொத்தத்தில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். அதனோடய ரிசல்ட் நமக்கு 14ஆம் தேதி வந்துடுது. அலாட்மெண்ட்டு வந்து 15ஆம் தேதி வரும். அதில் ரேங்க் வந்து 1லேருந்து 7059 இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இது 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே. ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா இது வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைனில் கிடையாது. கிட்டத்தட்ட 37,000 பேருக்கு மேலே வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுனால நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்துக்கிறது 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். இதில் வந்து ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி வெளியே வருது. ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் 7060லேருந்து 17,078 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்டில் கலந்துனா 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே இருக்கிறவங்க. அடுத்தது வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், இது வந்து 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இது வந்து அதே டைமில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் ஆன்லைனில் கட்டணும், கவுன்சிலிங் ஆன்லைன் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு 20ஆம் தேதி வெளியே வருது. சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து 18ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும், 15லேருந்து 17 மொத்தம் அது கவுன்சிலிங் நடக்கிற டேட்டு. ஸோ அதே போல் 4ஆவது ரவுண்டு கவுன்சிலிங், மொத்தம் 4 ரவுண்டு வந்து நமக்கு கவுன்சிலிங் நடக்குது. 4ஆவது கவுன்சிலிங் வந்து 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் எல்லாமே பண்ணணும். இதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 21 வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் வந்து 23ஆம் தேதி நமக்கு வெளியே வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 10ஆம் தேதியில் ஆரம்பிச்சது 22ஆம் தேதி வரைக்குமே டோட்டலாக வந்து கவுன்சிலிங் நடக்குது, எல்லாமே ஒன்லி ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 37,000 மேலே வந்து நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, அதாவது நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒரே டைமில் எல்லோரையும் டைரெக்டாக வர வச்சு கவுன்சிலிங் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் இப்போ நமக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே ஆகஸ்ட் மாதம் தான் நமக்கு இதை வந்து ஒரு வருஷமே வந்து பேரமெடிக்கலுடைய கவுன்சிலிங் நடக்கும், டிகிரி கவுன்சிலிங்கு. ஆனால் இந்த வருடம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அடுத்த வருடம் ஆரம்பித்து பிப்ரவரியே வந்துருச்சு, இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாமே சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், கோவிட்னோட இம்பாக்ட் தான் எல்லாமே காரணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கவுன்சிலிங் கலந்துக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு டாக்குமெண்ட்லாம் என்னென்ன தேவைப்படுது, அதுக்கு நம்ம டாக்குமெண்ட்லாம் என்ன செய்யணும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்பொழுது அங்கே டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், அது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.